ஆர்ட் ஆஃப் என்ஷியரிங் இன்டெக்ரிட்டி அப்படின்னா என்ன, அதை பற்றின ஃபுல் வீடியோஸும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து நாலு கான்செப்ட் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன்டெக்ரிட்டி கண்ட்ரோல், டிஜிட்டல் சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸு அண்ட் டேட்டா இன்டெக்ரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது ஃபுல்லும் இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன்டெக்ரிட்டி கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹேஷிங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹேஷிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கே எடுத்துட்டிங்கன்னா இல்லை பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறீங்க, அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு சர்வரில் போய் சேவ் ஆகும். ஆனால் அது வந்துட்டு அப்படியே சேவ் ஆச்சுன்னா யாருனாலும் சர்வர்லேருந்து ஹேக் பண்ண முடியுன்றதுனால ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹேஷிங் அல்காரிதம்ன்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை அடிக்கிறோன்னா அது வந்து இந்த மாதிரி டிஜிட்ஸ் நம்பர்ஸில் வந்துட்டு பைனரி டிஜிட் கோட்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிக்கும், பைனரி டேட்டாஸாக. ஸோ இதுதான் வந்துட்டு பிக்சல்லேருந்து ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ எப்பயும் நம்ம வந்து கிரிப்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஹேஷ் வேல்யூன்றது வந்துட்டு ரொம்ப செக்யூர்டுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் மேக்ஸோட காம்பினேஷனில் தான் வரும், அதனால் ஈஸியாக வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஒன் வே ஃபங்க்ஷன் மாதிரி அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லென்த் வந்து கொஞ்சம் இருக்கும், அவுட்புட் லென்த் ஒரு இப்போ வந்து இன்புட் கேன் பி எனி லென்த், இப்போ வந்து இன்புட் லென்த் வந்து இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது வந்து ஃபிக்ஸ்டு லென்த்துக்குள்ளே வந்து அலைன் பண்ணிக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகாது. அதுக்கப்புறமேட்டு இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இன்புட் வேல்யூஸாக இருந்தாலுமே ஹேஷ் வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாப் பிஓ பின்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ ஓவோட வேல்யூ பிஓட வேல்யூ இது என்ன இருக்குது, ஆஸ்கி கோடில் பியோட வேல்யூ இது அதை எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறாங்கன்னா, அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க பைனரி டிஜிட்ஸாக. பாபுன்றத பைனரி டிஜிட் வேல்யூ என்னன்றதை எழுதிட்டு ஆஸ்கி கோடாக எழுதிட்டு அதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்போ இது என்ன பண்ணுதா, 42 hex வருது. இப்படியும் ஆட் பண்ணலாம், இப்படியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் வந்துட்டு அதோட ஆப்போசிட்டாக வந்து கீழே போட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணி வர்றது தான் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹேஷிங் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாடர்ன் ஹேஷிங் அல்காரிதத்தில் வந்துட்டு ரெண்டு அல்காரிதம் இருக்குது, MD5 அல்காரிதம், மெசேஜ் டைஜஸ்ட் 5 அல்காரிதம் ஒன்றும், இன்னொன்று செக்யூர்ட் ஹேஷ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த MD5 அல்காரிதம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரேன் டிரைவர்ஸ்ட் அப்படின்றவங்க தான் வந்துட்டு இதை வந்து கிரியேட் பண்ணவங்க, டெவலப் பண்ணவங்க. இது வந்து 128-bit ஹேஷ் வேல்யூஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இல்லாதது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு தான் இந்த செக்யூர்ட் ஹேஷ் அல்காரிதம் வந்தது. ஸோ இவங்க வந்து US நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டிஃப்ரெண்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. SHA-224-bit, அடுத்து 256-bit, 384-bit, 512-bit சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் டைஜஸ்ட் 5 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 128-bit வேல்யூஸ்க்குள்ளே வந்து ஹேஷ் வேல்யூஸ் பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் வேல்யூஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க. செக்யூர்ட் ஹேஷ் அல்காரிதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்பேஸ் வந்து அலகேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MD5 அல்காரிதம் ஆர்கிடெக்சர் எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு மெசேஜ் இருக்குது, இந்த மெசேஜில் வந்து எல்லாம் அலோகேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க, ஹேஷிங் MD5 அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை ஒரு வேல்யூஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேயும் எடுத்துகிட்டு வந்து அதையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. டோட்டலாக அது எல்லாத்தையும் சேர்த்தோம், 128-bit வர மாதிரி ஹேஷிங் அல்காரிதம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து SH1 கம்ப்ரஷன் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி சின்ன ஃபைலாக நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லா ஃபைல்ஸையும் ஸ்டெப்ஸையும் கம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மெசேஜ் இருக்குன்னா, ஹேஷிங் ஃபங்க்ஷன் மூலமாக டைஜஸ்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வருது, ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு MD5னா என்ன, 4 ஹேஷிங் அல்காரிதத்துக்குரிய டிஜிட்டல் சைஸ் என்ன வருது, அப்புறமேட் பிளாக் சைஸ் என்ன வருது, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்ன வருது, பூலியன் ஃபங்க்ஷன் என்னென்ன வருது, கான்ஸ்டன்ட்னா என்ன வேல்யூஸ் வரும், ரேஷியோ எவ்வளோ இருக்குது, என்டிஎன் வந்துட்டு
பைனரி என்டிஎன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எம்டி ஃபைவ்ல லிட்டிலாக இருக்குது, SHA-1 வந்து பிக் மித்தரன்லேயும் லிட்டில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஷிங் பாஸ்வேர்டு வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா, இது வந்து ஹேஷிங் அல்காரிதம் பாஸ்வேர்டு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகலாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து டேட்டா பேஸ் சர்வரில் வந்துட்டு போய் சேவ் ஆகிடும். அந்த சேவ் ஆகிறது எல்லாமே வந்துட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறப்ப அதோட போய் காம்பினேஷனில் கம்பேரிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணும். செக் பண்ணுறப்போ ஓகேன்னு இருந்ததுன்னா யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போவோம், இல்லாட்டினா போக மாட்டோம், அப்படி இன்வேலிட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ சால்ட்டிங், அது சால்ட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ஹேஷிங் ஃபங்க்ஷனில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம சால்ட் யூஸ் பண்ணி எப்படி ஹேஷ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நிறையா கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ பாஸ்வேர்டுன்னு ஒரு அடிக்கிறேன்னா அதோட சால்ட் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் ஆகி அதுக்கப்புறம் ஹேஷ் வேல்யூ போடுறது. அப்படி போடுறப்போ யாரும் ஹேக்கிங் வந்து ஹேஷ் அல்காரிதம் படித்தவங்க கூட இது சால்ட் யூஸ் பண்ணுறப்போ இவங்களால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியாததுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பாஸ்வேர்டும் இந்த சால்ட்டும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கிடைக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கிரிப்டோகிராஃபிக்கல் செக்யூர் சூடோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுவும் வந்துட்டு ஒரு செக்யூர் ஃபைலுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த சால்ட்டுன்றது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம், டு இம்ப்ளிமெண்ட் த சால்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இட் ஷுட் பி யூனிக் பர் பாஸ்வேர்ட், நெவர் ரீயூஸ்ட் அண்ட் ஹாவ் அ லென்த் ஆஃப் தட் ஆஃப் மெசேஜ் டைஜஸ் அண்ட் ஹேஷ் இட் ஆன் த வெப் சர்வர். இது வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணாத மாதிரியான வேல்யூஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இதை வந்து இந்த சால்ட்டுன்றது வந்து ரேண்டமாக அதை எடுத்துகிட்டு வரும். ஸோ அது வந்து நம்ம வந்து ரேண்டம் வைஸ் அது சிஸ்டம் எடுக்கிறது. அடுத்து HMAC அல்காரிதம், ஹேஷிங் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹேஷிங் அல்காரிதம் எது கண்டுபிடிச்சாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு சீக்ரெட் கீ வச்சு பாஸ்வேர்ட் ரெடி பண்ணுறது, பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கிரிப்டோகிராஃபியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, சென்டர் வந்து ஒரு சீக்ரெட் கீயோடு கொண்டு போகிறப்ப அவுட்புட் வந்து அந்த சீக்ரெட் கீ வச்சு தான் டைஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் மேன் இன் த மிடில் அப்படின்றவங்க யாரும் வந்து ஹேக்கர்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஆக்சுவலாக நான் ஒரு சிக்னேச்சர் போட்டு அதை நான் சென்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் அதை வந்து அந்த சிக்னேச்சர் வச்சு தான் அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி சீக்ரெட் கீயோடு நான் சென்ட் பண்ணுறது. இது எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெப் யூசர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே HMAC ஃபங்க்ஷனை வந்து மெசேஜாக வந்து சென்ட் பண்ணுறாங்க. இசேம் பாஸ்வேர்டுன்றதை என்க்ரிப்ட் பண்ணாமல் சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கீ ஒன்று வச்சு அதோட வந்து சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ சர்வர் வந்துட்டு இந்த VPN மூலமாக அது வந்து நிஜமாகவே அந்த ப்ரைவேட் கீ வந்து நம்ம சொன்னவங்களோட கீயோடு தான் வந்திருக்கா, இல்லை வேறு யாரும் ஹேக்கிங் வந்திருக்காங்களாம் செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்புட் டிவைஸ் வந்து ஹேஷ் பண்ணுறாங்க, ஹேஷ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, இங்கே சால்ட்டு ஹேஷிங் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதோடு வந்துட்டு ஒரு கீ, செக்யூரிட்டி கீ யூஸ் பண்ணி உள்ளே வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த SHA-256 பிட்டுக்குள்ளே வந்து அந்த இன்புட்டை கொண்டு வந்து கடைசியில் வந்து சேவ் பண்ணுறது கீயோட. ஸோ இதுதான் வந்து கீ1 கீ2ன்றது ரெண்டுமே கீயோடு சேர்ந்தது தான். ஸோ K1 K2ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீயோடு நம்ம பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன, ஹேஷ் பே அதாவது SHA பிட்டுக்கு மெத்தாப்பில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வந்து யூசர்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வந்து சர்வர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றதுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எதுக்காக நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர், ஹேஷிங்லேருந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்குமெண்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னென்னா, இதுவும் வந்துட்டு ஒரு ஆத்தென்டிகேஷன் மாதிரி தான். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து சைன் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அது வந்துட்டு யாராலையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கிறதா டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது வந்து சிக்னேச்சர், ஒருத்தவங்க வந்து யூசர் நான் வந்து அனுப்புகிறேன்னா சிக்னேச்சர் போட்டு சென்ட் பண்ணதுக்கு, அது வந்து கீயோடு சென்ட் பண்ணுறது. இது வந்து சிக்னேச்சர் போட்டு பப்ளிக் கீயும் ஒன்று வச்சு சென்ட் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து இந்த பாருங்களேன், ஒரு சிக்னேச்சரும் இருக்கும் கீயும் இருக்குது. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணுறது தான் வந்து நான் ரிப்பீட்டேஷன் சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆத்தென்டிசிட்டி, இன்டெக்ரிட்டி அண்ட் நான் ரிப்பீட்டேஷன், இது மூணு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து
செக் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ஹெச்எம்விஎஸ்சியோட ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நான் ரிப்பீட்டேஷன்ன்றது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த எலக்ட்ரானிக் சைனும் சரி அந்த பப்ளிக்கையும் சரி ரெண்டுமே வந்துட்டு ஓகே இருந்தால் தான் வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ண முடியும். வேறு யாராச்சும் மிடில் மேன் இந்த மிடில் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சா எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு இந்த எப்படி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசிம்ட்ரிக் கிரிப்டோகாலஜி இதை வச்சு கிரிப்டோகிராஃபி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பப்ளிக் கீன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ப்ரைவேட் கீன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் கீயில் வந்துட்டு ப்ரைவேட் கீ வந்துட்டு அதோட நம்ம மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறப்போ செக்யூர்டாக, அப்புறம் அதோட ஒரு பப்ளிக் கீ மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு பப்ளிக் கீ, அந்த மாதிரி ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்ற மாதிரி ரெண்டு கீ, ஒருத்தவங்கள்ட்ட பப்ளிக் கீ இருக்கும் ஒருத்தவங்கள்ட்ட ப்ரைவேட் கீ, அப்போ வேறு யாரும் நடுவில் இருக்கவங்க எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கோடிங் சைன் அப்படின்றது, கோட் சைனிங் அப்படின்றது வந்து என்னென்னா, ஏதோ ஒரு ஒரு ஃபைல்ஸை போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதோ வெப்சைட்டில் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து சர்டிஃபிகேட்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் சிக்னேச்சரில் மைட் பி அந்த சிக்னேச்சர் மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்க்கு அடுத்த ப்ராசஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, இது ஒரு பாஸ்போர்ட், எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் மாதிரி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, யூசர் நம்ம வந்து ஒரு இன்டர்நெட்டில் ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ரெண்டு இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகுது. ஸோ வந்து என்கிரிப்ட் ஆகி டிக்ரிப்ட் ஆகிற ஸ்டேஜஸில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரை பண்ணுறதுக்கான எடுக்கிறதுக்கான ஹேக்கிங் பண்ணுறதுக்காக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர்னு ஒன்று வச்சு அதில் வந்து வெர்ஷன் நம்பர், ஒரு சர்டிஃபிகேட்டில் என்னென்னலாம் இருக்கும், வெர்ஷன் நம்பர்னால் என்ன இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும், சர்டிஃபிகேட் அல்கோரிதம் ஐடென்டிஃபையர்னால் என்ன, இஷ்யூ நேம் யார் இஷ்யூ பண்ணால், வேலிடிட்டி பீரியட் எப்போது, சப்ஜெக்ட் நேம் என்ன, பப்ளிக் கீப் இன்ஃபர்மேஷன்னா என்ன, இஷ்யூ யூனிக் ஐடென்டிஃபையர், சப்ஜெக்ட் யூனிக் ஐடென்டிஃபையர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் சிஏ டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இது எல்லாமே வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியில். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க வந்து X.509 இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் அ பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இருக்க மாதிரி எல்லா கண்டெயின் ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்டோடு நான் சிக்னேச்சர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறப்போ அவங்க வந்துட்டு யாராலேயுமே தேர்ட் பர்சனால் ஹேக் பண்ணவே முடியாது அப்படின்றத வந்துட்டு சொல்ல வராங்க. ஸோ அது இதுதான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை பற்றி பார்க்குறது. இந்த மாதிரி எல்லாம் ஃபீல்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து டேட்டாபேஸ் இன்டெக்ரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, டேட்டாபேஸ் இன்டெக்ரிட்டின்னவே டேட்டாபேஸ்ன்றது எதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி ரிட்ரை பண்ணி ஏதோ இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஸோ யார் வேணாலும் ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு இது வந்து மெயினாக கொண்டு போயிட்டுருக்காங்க சைபர் செக்யூரிட்டியில். ஸோ இதில் வந்துட்டு அக்யூரசி, கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லி மூணு கான்செப்ட் வச்சு இந்த டேட்டாபேஸை வந்து டேட்டா இன்டெகிரிட்டியை ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னென்னா, என்டிட்டி இன்டெகிரிட்டி, டொமைன் இன்டெகிரிட்டி, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, யூசர் டிஃபைன்ட் இன்டெகிரிட்டி அப்படின்றாங்க. என்டிட்டி இன்டெகிரிட்டி அப்படின்னா ப்ரைமரி கீயை தான் என்டிட்டி இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரைமரி கீ வந்து ஐடி. அடுத்தது வந்து டொமைன் இன்டெகிரிட்டி அப்படின்னா, அது என்ன ஃபார்மேட்டில் டொமைனில் சேவாக இருக்கோ அந்த ஃபார்மேட்டை சொல்கிறது, காலம்ஸ் எல்லாத்தையும். அடுத்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து இந்த அதை வந்து டெலிட் பண்ண முடியாது, அது கீழே வந்து வரிசையாக இதெல்லாம் வந்திருக்கும். ரெஃபரன்ஸாக கம்பெனி ஐடின்னு எடுத்துகிட்டா கம்பெனி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாமே வரும். ஸோ யூசர் டிஃபைன் இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்துட்டு, a set of rules defined by the user which does not belonging to the one of the other category. User oda define aagundi ena inda company la work panna ena name idu idungaloda adu vandu match aagadhu appdin solliranga. அடுத்து வேலிடேஷன் ரூல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இந்த வேலிடேஷன் ரூல்னாவே நமக்கு என்ன சொல்லுவோம், வேலிடேட்டிங் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்னஸ், அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி இது மூணையும் வேலிடேட் பண்ணுறப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய டேட்டா வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதோட ஃபார்மேட் கரெக்டாக இருக்கா, கன்சிஸ்டன்சியாக இருக்கா, அப்புறம் ரேஞ்ச் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ் ரேஞ்ச் என்ன, செக் டிஜிட்ஸ், டிஜிட்ஸ் வந்து எரர் டிடெக்ஷன் பண்ண ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி வேலிடேஷன் ரூல் வந்து நம்ம டேட்டாபேஸ்க்கு ஏற்றாப்பில் ஃபார்மெட்டில் சைஸில் கன்சிஸ்டன்சியாக இருக்கா, கோட் எல்லாமே அதோட ரேஞ்ச் இதுலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கா, அப்புறமேட்டு எரர் டிடெக்ட் பண்ணும் ஏதோ இதுக்காக ஜென்ரேட் பண்ண இதெல்லாமே வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வேலிடேஷன் டேட்டா டைப் வேலிடேஷன்றது வந்துட்டு இந்த வேலிடேட் பண்ணி என்ட்ரு ஆகிட்ட பிறகு
இதில் வந்துட்டு என்ன ஆகும்னா, டேட்டாபேஸில் வந்து இன்டீஜர்ஸ், ஸ்ட்ரிங் அண்ட் டெசிமல்ஸ்னு சொல்லிட்டு மூணு இது இருக்கும். ஸோ அதில் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது தான் வந்துட்டு வேலிடேஷன் ரூல்ஸ். இதில் வந்து மெயினாக இன்புட் ப்ராசஸ்ஸுக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அனாமலி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனாமலின்றது வந்துட்டு ஐடென்டிஃபைங் அ பேட்டர்ன் இன் அ டேட்டா தட் டு நாட் கன்ஃபார்ம் டு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அனாமலி வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் டேட்டா ரெக்வஸ்ட் ஆர் மாடிஃபிகேஷன் வென் அ சிஸ்டம் டிடெக்ட் அன்யூஷுவல் ஆர் சர்ப்ரைசிங் பேட்டர்ன். அனாமலி டிடெக்ஷன் வந்து சடனாக ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ பிஹேவியர் ஹேங் ஆகுது, அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் என்னமோ இதாகுது அப்படின்றப்ப தான் அந்த அனாமலி வெரிஃபிகேஷன் அனாமலி டிடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ இல்லை ஏதோ டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வெப்சைட் www.thinkysriji.com. தேங்க்யூ.